அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்ருக்குது தமிழ் டெக் ஆன்சர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்போ கெவனுடைய ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த ஓப்போ கெவனில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது, இந்த ஃபோன் வந்து வாங்கலாமா வேண்டாமா, இதில் இருக்க உண்மையான விஷயங்கள் என்ன, உங்களுக்கு அடிக்கடி குவெஸ்டின்ஸ் என்னெல்லாம் வந்து இந்த ஸ்மார்ட்ஃபோன் பற்றி உங்களுக்கு இருந்தது அப்படின்ற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து பதில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஷயங்க, எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் தான். சூப்பர் ஆமலட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குன்றது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிரைட்னஸ் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் பாதி பிரைட்னஸில் தான் இருக்குது. ஸோ இந்த பிரைட்னஸ்லேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. சூப்பர் ஆமலட் டிஸ்பிளே வந்து இதில் வந்து இருக்குது. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.4 inch கொண்ட ஒரு சூப்பர் ஆமலட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், இந்த சூப்பர் ஆமலட் டிஸ்பிளே ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து 1+6 கூட இந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் வந்து ஸ்க்ரீனில் இவ்வளோ கிளாரிட்டியாக நான் பார்க்கல, பட் இதில் அந்த ஒரு ரிச்னஸ் இருக்குது அப்படின்றத சொல்லலாம். இதில் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 19.5:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் இதில் வந்து ஒரு சின்ன ட்ராப், வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பெருசாக ஒன்றும் ஸ்க்ரீனை வந்து டிஸ்டர்ப் பண்ணல, சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரிச் லுக்காக வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்லலாம். ஸோ ஸ்க்ரீனை பொறுத்த வரையும் இந்த ஸ்க்ரீனில் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே ஒரு ரொம்பவே நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓப்போக்கு தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டு டிசைன். ஸோ பில்டு எப்படி இருக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் பாடி தான், அது மெட்டல் வந்து கிடையாது, கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் பாடி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரியல. ஸோ இது ஒரு பிளாஸ்டிக் பாடி தான், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கிரேடியண்ட்டு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இந்த கலர் நான் வந்து எக்ஸாக்டாக சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் ப்ளூ அப்படின்ற இது கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் மிக்ஸ் ஆயிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ப்ளஸ் பிங்க், இது வந்து கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வேரியண்ட்டும் உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன மாதிரி இது உள்ள இன்டர்னல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்ன ப்ராசர் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஓஎஸ் இருக்குது, இது போல் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் சீரீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்னாப் ட்ராகன் 660 வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்னாப் ட்ராகன் 660 அப்படின்றது ஒரு டீசென்ட்டான மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து வந்திருக்கு, நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துருக்கோம். இருந்தாலும் இது ஒரு சூப்பரான ப்ராசஸர் அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா எக்கச்சக்க நான் வந்து கேமிங் டெஸ்ட்டும் வந்து பண்ணி பார்த்துட்டேன். நம்மளால் வீடியோ போட முடியலனாலும் நான் வந்து நிறையா பப்ஜி வந்து ஆடினேன், ஹெவி இன்டென்ஸ் கேம்ஸ் வந்து ஆடி பார்த்தாச்சு. எல்லாத்துக்கும் எந்த விதமான லேக் கிடையாது, ஃப்ரேம் ட்ராப்ஸ் இல்லை, எதுவுமே நான் நோட்டீஸ் பண்ணல. நிறைய பேர் கேட்குறீங்க இது ஹீலியோ P70 எப்படி வந்து ப்ரோ இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஏன்னா நம்ம ரியல்மி U1 நம்ம சேனல் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள், கார்டு கொடுக்குறேன். ஸோ ரெண்டுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு குறைச்சலுமே இல்லை ஸ்னாப் ட்ராகன் 660 அப்படின்றது சொல்கிறேன். ஸ்னாப் ட்ராகன் 660 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் சிப் செட் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த டிவைஸ் வந்து நான் வச்சிருக்க டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4GB வேரியன்ட், 64GB ஆன் போர்ட் ஸ்டோரேஜோட இந்த பர்டிகுலர் வேரியன்ட் வந்து நான் வந்து வாங்கியிருக்கிறது. இந்த 64GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42 44GB வரைக்கும் உங்களுக்கு வந்து வருது. மற்றெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து ஓஎஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து வரும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் எஸ்டி கார்ட் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு அட்டகாசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 64GBலேருந்து உங்களால் வந்து அடிஷனலாக 256GB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடிஷனல் ஸ்டோரேஜ் ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரையும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான விஷயம் கேமரா அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலில் பார்த்தீங்கன்னா 2 கேமராக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பிரைமரி சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா 16 MP பிரைமரி ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய அப்பர்ச்சர் சைஸ் பார்த்தீங்கன்னா F1.8 அப்பர்ச்சர் சைஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 MP கேமரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெப் சென்சிங் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கேமரா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா F2.4 அப்பர்ச்சரில் வந்து இருக்குது. ஸோ அப்படியே ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் உங்கள் செல்ஃபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 25 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. F2.0 அப்பர்ச்சரில் வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேக் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 720p வீடியோஸ் எடுக்க முடியும், 1080p அதே மாதிரி 4K வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 30 FPS வந்து எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி டெடிக்கேட்டடாக கேமரா ரிவ்யூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கார்டு இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு கேமரா கிளாரிட்டி பற்றி எந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ எடுத்த வரையும் பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு எந்த ஒரு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதமான மோட்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ, ஃபோட்டோ, அதே மாதிரி பனரோமா ஷார்ட்ஸ், எக்ஸ்போர்ட் மோட். எக்ஸ்போர்ட்ன்றது உங்களுக்கு மேனுவல் மோட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி டைம் லேப்ஸ்,
எல்லாமே இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்கள். ஏன்னா விவோ ஓப்போல எப்பயுமே தெரியும் கேமராலாம் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு விஷயத்தில் எந்த மாதிரி காம்ப்ரமைஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ரேட்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சாஃப்ட்வேரை வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் உங்களுக்கு சப்ஜெக்ட் பக்கத்தில் போய் வச்சு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷாட் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கேமரா ரிவியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கூட ரெண்டு ஃபோட்டோஸ் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் ஃபோட்டோஸ். ஸோ இதில் வந்து போர்ட்ரேட் கொஞ்சம் சாஃப்ட்வேர் வச்சு டியூன் பண்ணியிருக்காங்க. செல்ஃபியிலையும் உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் ஒன்று இருக்குது, எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் டியூனிங்ஸ் வந்து அப்படின்றத சொல்லலாம். பட் எஜ் டிடெக்ஷனும் ஓரளவு பரவலாமல் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ அடுத்து நம்ம வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து வருவோம். சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சப்போஸ் நீங்கள் கேம் இப்படி வச்சு ஆடும்போது கை வந்து மறைச்சி சவுண்ட் எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணுது, ஒரு மொதல் விஷயம். இன்னொரு என்ன ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்க்ளூட் பண்ணல, அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். ஓப்போக்கு ஒரு தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஹோல் டிவைஸை பவர் பண்ணக்கூடிய பேட்டரி ஜூஸ் எவ்வளோ, இதில் எவ்வளோ கெப்பாசிட்டி, பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 3600 mAh பேட்டரி வந்து இதில் வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி தான், டைப் சி வந்து கொடுக்கல. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கிடையாது, 5W 2A தான். ஸோ சார்ஜிங் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 hours இல்லை 2.5 hours வந்து ஆகுது நான் டெஸ்ட் பண்ண வரையும். ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்றத சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் உள்ள என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பேசிட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் குவஸ்டின்ஸ், அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு இந்த ஓப்போ கேமில் ஏதாச்சும் கேட்கணுமா, அந்த டிவைஸை பற்றி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் வந்திருந்தது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றது இப்போ வந்து பார்ப்போம். முதல் கொஸ்டின் நீங்கள் சைடில் எங்கேயாவது பார்க்கலாம். ஸோ முதல் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமிங் அண்ட் கால் இந்த வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமிங் பொறுத்த வரையும் நான் பப்ஜி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 hours வந்து விளையாடுன்னு பார்த்தேங்க. ஸோ பப்ஜி பொறுத்த வரையும் இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து லோ, மீடியம், ஹை அப்படின்னு சொல்லிட்டு பப்ஜி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 options வந்து உங்களுக்கு காட்டும். பட் மீடியமில் தான் இது வந்து செட் ஆகுது, ஹைக்கு வந்து போக மாட்டேங்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து மீடியம் இந்த செட்டிங்ஸாக வந்து செட் ஆகும், மாற்ற முடியல, ஹைக்கு வந்து மாற்ற முடியல, அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. நான் வந்து ஃபேஸ் நான் வந்து பண்ணும்போது எந்த விதமான ஃப்ரேம் ட்ராப்ஸ் லேக் எதுவுமே நான் வந்து ஃபேஸ் பண்ணல. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் சைட். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours ஆடும்போது கொஞ்சம் ஹீட்டிங் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா அது நார்மல் கேம் ஆடும்போது, அதுவும் ஆன்லைன் கேம் ஆடும்போது வரக்கூடிய அந்த ஒரு ஹீட்டிங் தான். பட் வந்து இந்த எக்ஸசிவாக ஹீட்டிங் ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுது அந்த பிரச்சனை இல்லை, கேம் ஆடும்போது ஹீட் ஆகும் இல்லையா அந்த இது வந்து இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ காலிங் பொறுத்தவரையும் காலிங்கில் எந்த ஒரு டிஸ்டரேஷனில் கால் எல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் இயர்ஃபோன்ஸ் போட்டு யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ, இது இதோட ஒரிஜினல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16,990 rupees வந்து இதை வந்து சேல் பண்ணுறாங்க. சில கார்ட்ஸ் வந்து ஆஃபர் இருக்குது, மேபி ஆக்சிஸாக இல்லை ஐசிசியாக தெரியல, 10% மேபி கொடுக்குறாங்க. கொடுத்தா சப்போஸ் உங்களுக்கு 15,000 சம்திங் வந்து ஆர்டர் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து ரேட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு டேரெக்டாக 17,000 வந்து வருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவோ V11 Pro கம்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மகிட்ட விவோ V11 Pro வந்து நம்மகிட்ட கிடையாது, அதனால் இதை வந்து என்னால் கம்பேர் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். மேபி கிடச்சிச்சுன்னா யாராவது வச்சிருந்தாங்கன்னா மேபி கம்பேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஃபோனா, கேமரா குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான், என்னை பொறுத்தவரையும் எந்த ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் ஒன்றும் பார்க்கல அந்த ஒரு விஷயத்தில், அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் கேமரா குவாலிட்டி ரொம்பவே நல்லா தாங்க இருக்குது ஓப்போ பொறுத்தவரையும், நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு விஷயம் இல்லை. அந்த போர்ட்ரேட்டில் மட்டும் வந்து கொஞ்சம் மெனக்கட்டு இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் டியூனிங்கில் தான் இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு கொடுத்தும் நமக்கு இந்த ஒரு இது தாங்க வந்து கிடைக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்த க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு சில இதை பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து இருக்கக்கூடிய FAQs அந்த இது என்னென்னு பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் எல்இடி லைட் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குது. இது நோட்டிஃபிகேஷன் எல்இடி லைட் கிடையாது. ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன் எல்இடி லைட்டே கிடையாது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லோ மோஷன் இருக்கா, ஸ்லோ மோஷன் கிடையாது. மேக்ஸிமம் 30 FPS தான் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும், 4K ஆகட்டும் 30 FPS தான், அதுக்கு மேலே கிடையாது. எந்த ஒரு மீடியம் மோட்லேயுமே, அதாவது 1080p 720p எல்லாத்துலேயும் 30 FPS தான், அதுக்கு மேலே கிடையாது, டிஸ்அட்வான்டேஜ் அது ஒன்று. இஏஎஸ் ஓஎஸ் இருக்கா, கிடையாது. இஏஎஸ் ஓஎஸ் ரெண்டுமே கிடையாது. ஜாகிங்கில் நான் போயிட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேக் ஆகிடும். அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ட்ரேட் வந்து இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ ஃப்ரண்ட் கேமராலேயும் உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்காது, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ட்ராப் ஒரு மலை துணி மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் வந்து போர்ட்ரேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் போர்ட்ரேட் வந்து எனேபிள் ஆகிடும். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் இது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கிளாஸ் பேக் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான், கிளாஸும் கிடையாது, மெட்டல் பாடியும் கிடையாது, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான் இது.
அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்னிங் கொரிலா கிளாஸ் என்ன வெர்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் வந்துருந்தது. ஸோ கார்னிங் கொரிலா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6 தான் வந்து லேட்டஸ்ட்டு. ஸோ 5 வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சுக்கு இவங்க 5 கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் டைப் சி வந்து போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைப் சி போர்ட் கிடையாது, நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5W 2A தான். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெடிகேட் எஸ்டி கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெடிகேட்டட் எஸ்டி கார்டு இருக்குது, 256GB வரைக்கும் நாங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு பக்கவான ஆப்ஷன். அடுத்த இன்னொரு ஒரு லாஸ்ட் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் அன்லாக் வந்து இதில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் இதில் இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிற ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் வரல அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்தது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஓப்பன் ஆகுது. அது போக இந்த சூப்பர் அமோலெட் டிஸ்பிளேல இது ரொம்பவே சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். பட் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 வந்து பார்த்தீங்கன்னா 2-3 times மேபி சம்டைம்ஸ் இந்த ஃபால்ட் வரதான் செய்து, இல்லை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்குது. பட் அவுட் ஆஃப் 10, 7 times வந்து கரெக்டாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல விஷயம். மேபி ஃபியூச்சர் அப்டேட்ஸில் ஏதாவது கொடுத்து வந்து சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருக்காகவே ஓப்போக்கு ஒரு மிகப்பெரிய தம்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஓஎஸ் இது பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ் 5.2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி சில பேருக்கு இந்த கலர் ஓஎஸ் வந்து பிடிக்காமல் இருக்கலாம். நானும் அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது. பட் இருந்தாலும் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப வந்து மோசமான ஒரு ஓஎஸ் அப்படின்றதும் சொல்ல முடியாது. 5.2 அதுவும் இந்த கலர் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் மட்டும்தான் அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து சரியாக படலை. என்ன மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ளோட்வேர்ஸ். ஸோ ப்ளோட்வேர்ஸ் வந்து டெலிட் பண்ண முடியல சில ப்ளோட்வேர்ஸ் எல்லாம். அதாவது ப்ளோட்வேர்ஸ் அப்படின்றது அடிஷ்னலாக அவங்க கொடுக்க கம்பெனி சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், அதெல்லாம் தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ், அதெல்லாம் வந்து நம்மளால் டெலிட் கூட பண்ண முடியல சில இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர் இருக்குது, டிஃபால்ட்டாக ஒரு ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரௌசர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் என்னால் ஸ்டாப்பும் பண்ண முடியல. நான் நிறைய செட்டிங்ஸ் மாற்றி பார்த்தேன், ப்ரௌசரில் இருக்க செட்டிங்ஸ் மாற்றினேன். அந்த ஆப்பை வந்து அந்த ப்ரௌசர்லேருந்து கண்டினியூஸாக பட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்பப்போ இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்களும் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் தான். ஸோ என்னை பொறுத்தவரையும் கண்டிப்பாக நான் வந்து இப்போ வந்து இனிமேல் ஓப்போ இந்த K1 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒர்த் ஃபார் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீசெண்டான ப்ராசர், ஒரு டீசெண்டான ஒரு கேமராஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சார், அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேறு எதுலேயும் வராமல் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காகவே கண்டிப்பாக அந்த ஓப்போ K1 வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஓப்போவோ விவோவோ நான் வந்து பெருசாக வந்து அவங்கக்கிட்ட நான் வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் வந்து பற்றி பேச மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும், பட் காஸ்ட் வந்து ஒரு எக்கச்சக்கமாக வந்து வச்சுருவாங்க. அந்த இதுக்கு அதுக்கும் இதுக்கும் மேட்சே இருக்காது, ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கும். பட் இந்த ஓப்போ K1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது அந்த விஷயத்தை வந்து உடச்சிருக்காங்க. 16990 வந்து கொடுக்குறாங்க இவ்வளோ விஷயத்தையும் சேர்த்து. ஸோ அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக ஒரு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் தெரியுது. பட் எனிவேஸ் இதை விட ஆப்ஷன்ஸ் வந்து வரணும், இல்லை நான் வந்து பரவாயில்ல எனக்கு இந்த ஓப்போ அந்த விவோலாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்வியஸாக வேறு ஆப்ஷன்ஸும் வந்து வர இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். இது பேஸ்ட் ஆன் யோர் பெர்ஸ்பெக்டிவ், நம்ம எதை வந்து ப்ரிஃபரன்ஸ், நமக்கு எது ப்ரையாரிட்டி அப்படின்றத நம்ம தான் சூஸ் பண்ணோம். அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வந்து ப்ரையாரிட்டியாக இருக்கலாம். ஸோ எனக்கு இது ஏன் வந்து நான் வந்து சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல் த காம்போ, எல்லா காம்போவும் சேர்ந்து ஒரு ஃபோனில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணனால நான் அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து தரேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்குகிறோம் அவுட் ஆஃப் 10 வந்து நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னா 7 out of 10 வந்து இந்த ஃபோன் வந்து வாங்குறதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதுதான் என்னுடைய வந்து கருத்து இந்த பர்டிகுலர் ஓப்போ K1 பற்றி. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 16,990. இப்போ இந்த ஓப்போ K1 இருக்க அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல எல்லாத்தையும் நான் வந்து சொல்லியாச்சு. இது முழுக்க முழுக்க ஒரு அன்பயாஸ்ட் வீடியோ தான், யாரும் எனக்கு வந்து இது வந்து ஏன்னா நான் காசு கொடுத்து வாங்கின ப்ராடக்ட், எனக்கு தெரியும் நான் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஜென்யூன் ரிவ்யூ இது. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய அன்பாக்சிங், கம்பாரிசன், ஸ்பீட் டெஸ்ட்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிரும். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.